ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி நாலு வகையான லட்டு தான் செய்ய போகிறேன் எல்லா லட்டுமே ஹெல்த்தியாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் முதல்ல கம்பில் லட்டு செஞ்சுக்கலாம் பேனில் ஒரு கப் அளவுக்கு கம்பை சேர்த்துட்டு அதனுடைய நிறம் மாறி வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு தேவையில்லை இப்போ ரெண்டையுமே ஆற விட்டரலாம் சூடு ஆறட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு உடச்ச வெள்ளம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கம்பையும் பொட்டுக்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஏலக்காவையும் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைக்கரைசில் இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரைசில் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு அஞ்சாறு முந்திரியை ரெண்டாக உடைச்சிட்டு பொன்னிறமாக வறுத்து இது கூட சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்க வேண்டியதான் ரொம்பவே அருமையான கம்பு லட்டு ரெடி ஆகிடும் ஹெல்தியானதும் கூட டக்குன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து அரிசி வச்சு தான் அந்த லட்டு செய்ய போகிறேன் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு ஃபேனில் காய வச்சு எடுத்திருக்கேன் அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியோட கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்கள் இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் கப் அளவுக்கு வேர்க்கடலையே அதே பேனில் சேர்த்து வறுத்துக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் கூடவே எட்டு பாதாமையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் எல்லா பொருளுமே வறுத்தாச்சு வேர்க்கடலில் உள்ள தோலையும் நீக்கியாச்சு இது சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட மூணு ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பேனில் ஒரு அளவுக்கு அரிசிக்கு ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு அதே பேனில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் அஞ்சாறு முந்திரியை ரெண்டாக உடைச்சிட்டு பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்க வேண்டியதாக கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ஈவினிங் நேரத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஹெல்தியாகவும் நல்ல ருசியாகவும் இந்த லட்டை ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பச்சைப்பயிர் வச்சு தான் அதை லட்டு செய்ய போகிறேன் பேனில் அரைக்கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அதே பேனில் ஒரு அளவுக்கு முழு பச்சைப்பயிர் சேர்த்து நல்லா மனமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலரும் மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துட்டு சூடு ஆடுற வரைக்கும் ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் சூடு ஆறட்டும் நம்ம வறுத்த வேர்க்கடலில் தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த பயிரையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வறுத்த அரைச்ச வேர்க்கடலை கூடவே ஜல்லடை வச்சு இதையும் சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அதில் மீது வர குருணையை வந்து அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை மூணு ஏலக்காய் சேர்த்து ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டரலாம் இப்போ கலந்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் அஞ்சாறு முந்திரியை உடைச்சி பொன்னிறமாக வறுத்து சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு திரும்ப கையால் உடச்சி விட்டு கலந்து லட்டு பிடிச்சிக்க வேண்டியதான் ரொம்பவே ஹெல்தியாகவும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வந்ததும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த லட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம செய்ய போகிற லட்டு வாயில் வச்சதும் கரையக்கூடிய பாசிப்பருப்பு லட்டு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து பேனில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வரணும் லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை நம்ம சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் இப்போ சூடு நல்லா ஆறட்டும் ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பவுடராக அரைச்சி இதை சல்லடை வச்சு ஜளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஜளிச்சு எடுத்துட்டு அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா ஃபைனாக அடைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ரெண்டையும் நல்லா கலந்தடலாம் ரெண்டையும் கலந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் அஞ்சாறு முந்திரியை வறுத்துட்டு இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்க வேண்டியது நெய் வந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இந்த லட்டு செஞ்சிடலாம் எல்லா லட்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்